வணக்கம், வெல்கம் டு ஜெயர் கிச்சன் சேனல். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு உருண்டை குழம்பு வந்து நம்ம துவரம்பருப்புல தான் பண்ண போறோம். பாருங்க, ஒரு கிளாஸ் பருப்பு துவரம்பருப்பு எடுத்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் பருப்புக்கு அரை கிளாஸ் கடலை பருப்பு எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த ரெண்டையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் நம்ம சோம்பும் சேர்த்து நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கு இது ஒரு அஞ்சு கான வெள்ளைப்பூடி எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கான் இருக்கும், அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம நாலு வத்தல், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நம்மளா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதை நல்லா பசைஞ்சிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப இதை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நம்ம இட்லி குப்பரையில வச்சு கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோளவு பச்சை மாவு அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குழம்பு கொஞ்சம் புழு புழுன்னு வர்றதுக்கேண்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்புறம் தட்டில் கொஞ்சம் நேரம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு சில தேங்காய், ஒரு அஞ்சு கானும் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் ஆயிட்டு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு இதில் நம்ம கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளப்பூடி சேர்த்துக்கலாம். வெள்ளப்பூடி நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு அரைத்து நல்லா ப்ரௌன் கலரில் ரொம்ப நல்ல மரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். இப்போ பாருங்க, நல்லா சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் தனியாக வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காரம், மிளகா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த ஒரே ஒரே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வேகட்டும். தக்காளி பழம் நல்லா வசந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோளவு புளி எடுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா கரைச்சி வச்சிருந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் கரெக்டாக ஒரு கப்பு ஊற்றுவேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க நம்ம மசாலா தேங்காய் ஜீரக சோம்பு அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம் அத இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்காம வச்சிருந்த கடலை பருப்பு பச்சை மிளகாய் சோம்பு எல்லாம் போட்டு வச்சிருந்த அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் சேர்த்தாக்கி குழம்பு நல்லா கிரேவி ஆட்டி நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம பருப்பு உருண்டையிலையும் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால குழம்புக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்து கவனமா போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா அவிச்சு எடுத்து வச்சிருந்த இந்த பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க அப்பதான் அந்த உருண்டைக்குள்ள நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா இறங்கும் பருப்பு இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நல்லா குழம்பு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிடுங்க ஏன்னா வந்து குழம்பு வந்து ரொம்ப இறுகிரும் குறைச்சி வச்சுட்டு இந்த உருண்டை எல்லாமே கொஞ்சம் மசாலாவோட சேர்ந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா குழம்புலாம் நம்ம கூட்டி வச்சு 15 நிமிஷம் ஆகிட்டு நான் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி தான் வச்சுருந்தேன் பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இப்போ ஒரு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் நல்ல சூப்பரான நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இதே போல நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி